வணக்கம். இது உங்கள் சென்னை சக்கரமி, நான் உங்கள் ரோகன். இதுவரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது மராத்தாஸ் வரைக்கும் முடிச்சிட்டோம். மராத்தாஸ் பார்ட் 3 வீடியோ பார்த்துருப்பீங்க, அதோட மராத்தாஸ் முடிஞ்சு. இப்போ ரொம்ப நாள் நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த இடையில வந்து விஜயநகரம் அண்ட் பாமினி கிங்டம்ஸ், அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து சவுத் இந்தியன் கிங்டம், அதோட யூனிட் 4 கம்ப்ளீட் ஆகுது சரிங்களா. அதுக்கடுத்து நம்ம யூனிட் 7 பார்ப்போம் சரிங்களா. ஸோ ரைட், இப்போ இந்த விஜயநகர் அண்ட் பாமினி அரசு, விஜயநகரம்னா என்ன பாமினா என்ன? விஜயநகரம் அப்படின்றது ஒரு ஹிந்து அரசாக இருக்குது சரிங்களா. ஒரு இந்து மதத்தை தழுவிய ஒரு அரசாக இருக்கிறது. அதே டைமிங்கில் சேம் பேரலாக இதுக்கு பக்கத்தில் சரிங்களா பாமினி அரசுன்னு ஒன்று தொற்று வைக்கப்படுகிறது சரிங்களா. ரெண்டுமே இந்த துங்கபத்ர நதி அந்த நதிக்கரைக்கு பக்கத்தில் தான் இது ரெண்டுமே இருக்குது சரிங்களா. அப்போ இந்த விஜயநகர பேரரசு எப்படி உருவானது, பாமினி பேரரசு எப்படி உருவானது, ரெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 11 வருஷம் டிஃப்ரென்ஸ் தான் இருக்கும். ஒரு 11 ஆண்டுகள் தான் இவர்களுக்கு உண்டான இடைவெளியாக இருக்கும். எப்படி அப்படின்னா 1336 விஜயநகர பேரரசு தோற்று வைக்கப்படுகிறது சரிங்களா. அந்த சைடு பார்த்தீங்கன்னா சரியாக 11 வருடம் கழித்து 1347 பாமினி அரசு தோற்று வைக்கப்படுகிறது, பாமினி சுல்தானியம் தோற்று வைக்கப்படுகிறது சரிங்களா. அது பின்னால் சிதைவடைந்து சரிங்களா, பாமினி சுல்தானியம் அப்படின்றது வேகமாக சிதைவடைந்து விஜயநகர பேரரசு நீடித்து நிலைக்கும். அதற்குள்ளாகவே இவர்கள் சிதைவடைந்து 4-5 சுல்தான்களாக பிரிந்து விடுவார்கள் சரிங்களா. பாமினி சுல்தான்கள் தக்கான சுல்தான்கள் என்று அழைக்கப்படுவார்கள். சொல்றது புரியுதா? ரெண்டும் வேற வேற கிடையாது. பாமினி சுல்தான்கள் வேறு, தக்கான சுல்தான்கள் வேறு அப்படின்னு நினைக்கக்கூடாது சரிங்களா. ஸோ அவர்கள் தான் என்னது இந்த தக்கான சுல்தான்களாக உருவாகிறாங்க சரி ரைட். இப்போ விஜயநகர் தான் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த பதிவில் நம்ம பாமினி பற்றி பார்ப்போம். விஜயநகர பேரரசு ரொம்ப ஒரு சின்ன ஒரு இதுதான், ரொம்ப வாஸ்டாலாம் இருக்காது சரிங்களா. விஜயநகர பேரரசு இதுலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் எழுகிறது அப்படின்னா நம்ம அடிக்கடி நமக்கு தெரியும் இந்த கிருஷ்ணதேவராயர் அப்படின்ற பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அவங்களெல்லாம் இந்த விஜயநகர பேரரசுக்குள்ள தான் வருவாங்க. சிறு வயதில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க விஜயநகர பேரரசில் கிருஷ்ணதேவராயர் சரிங்களா. தெனாலிராமன் கதைகள் அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா, அதெல்லாம் இவருடைய இங்கே தான் வர்றாங்க அவங்களாம். ஸோ இந்த விஜயநகர பேரரசினுடைய தோற்றம் உருவாக்கத்தை பற்றி பல மரபு கதைகள் இருக்கான், பல மரபு கதைகள் சொல்லப்படுது. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கதை தான் என்ன அப்படின்னா இந்த ஹரிஹர புக்கர் அப்படின்ற இந்த இருவர் தான் சரிங்களா. யாருன்னா சங்கமா அப்படின்றவருடைய இரு மகன்கள், சங்கமா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஒரு நபருடைய இரு மகன்களான இந்த ஹரிஹரா அந்த புக்கா தான் என்னது இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு பல மரபு கதைகள் இருக்குன்னு சொல்லிட்டேன் சரிங்களா. தேர் ஆர் டிஃபரண்ட் ஸ்டோரிஸ், பல மரபு கதைகள் உள்ளன. தோற்றம் அப்படின்னு போட்டு பல மரபு கதைகள் உள்ளன. ரெண்டாவது சங்கமா என்பவரின் இரு மகன்கள் ஹரிஹர் அண்டு புக்கர் சரிங்களா. இவர்கள் இருவரும் சருடண்டர், தேவர் சருடண்டர் சரிங்களா. ஹொய்சால அரசர் வீரவல்லாளர், மூன்றாம் வீரவல்லாளர், தமிழ்ல சொல்லணும்னா மூன்றாம் வீரவல்லாளர் அவருக்கு கீழ், மூன்றாம் வீர வல்லாளர் போட்டு இப்போ இது ஆரம்ப போட்டு ஹரிஹர அண்ட் புக்கர் வேலை பார்த்துருக்கிறாங்க சரியா. சருட் அண்டர் ஹொய்சாலா கிங் வீரவல்லாளன் 3 சரிங்களா. இப்போ இந்த வீரவல்லாளன் 3 வந்து இருக்கார் இல்லையா, இவரை வந்து மதுரை சுல்தான் சரிங்களா, மதுரை சுல்தானின்றது தோற்றுவிக்கப்பட்டோம் சரிங்களா. இதே நேரங்களில் மதுரை சுல்தானியம் அப்படின்றது தோற்றுவிக்கப்படும் சரிங்களா. இதே சேம் இயர்ஸ் இந்த ரேஞ்சிலேயே. அதுக்கு முன்பாகவே மாலிக் கஃபூருடைய அந்த இது வரும் சரிங்களா. மாலிக் கஃபூர்னு ஒருத்தர் வந்துட்டு போயிருப்பாரு நம்ம டெல்லி சுல்தானியத்தில், அலாவுதீன் கில்ஜி, டெல்லி சுல்தானேட்ஸில் அலாவுதீன் கில்ஜின்னு ஒருத்தர் இருப்பார் கில்ஜி வம்சத்தில். அவருடைய அடிமை, இவங்களே ஒருத்தரை வந்து பிடிச்சிட்டு வருவாங்க, மாலிக் கஃபூர் அடிமையாக பிடிச்சிட்டு வருவாங்க. அந்த அடிமை தான் 1310 முதல் 1312 வரைக்கும் அப்படியே வர்றாரு, மேலிருந்து அப்படியே கீழே சவுத் இந்தியா நோக்கி வந்துட்டு இருக்கிறாரு. 1112 ஆண்டுகளில் மதுரையில் வந்து என்ன பண்ணுறாரு, வெறும் கொள்ளை பொருளோடு போகிறார். அப்போ வர்றதுக்கு காரணம் என்னன்னா சுந்தரபாண்டியன் அப்படின்ற ஒருத்தர் வந்து என்ன பண்ணுவாருன்னா பாண்டிய மன்னன் வந்து அங்கே போய் அவங்கள்ட்ட அடைக்கலம் கேட்பார். என்னன்னா அவரோட தம்பியோ அண்ணன் சகோதரர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா துரோணை கைப்பற்றிக்குவார் சரியா. ஸோ அதனால இவர் அங்கே போயிட்டு வருவார். ஸோ அந்த மாலிக் கஃபூர் வந்ததன் விளைவாக மதுரையில் சுல்தானியம் உருவாகும். பாண்டிய அரசு முடிவடைந்து மதுரை சுல்தானியம் தோன்றதுக்கு அது ஒரு வழிவகையாக இருக்கும். அதை நம்ம அடுத்த பதிவில் பாண்டியர்கள் நடத்தும் போது அதை பார்ப்போம். சவுத் இந்தியன் கிங்டமில் சேர சோழ பாண்டியா நடத்தும் போது பாண்டியர்களே அதை பார்ப்போம் சரியா.
சோ இப்படித்தான் மதுரை சுல்தானியம்னு ஒன்று உருவாயிருது. அந்த மதுரை சுல்தானியத்துல இருந்து ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, இந்த வீர வல்லாளன் மூன்றாம் வீர வல்லாளனை கொள்கிறார், சரியா கொன்றார். அப்ப ஒரு மன்னன்ட்ட வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க, அடுத்த பொசிஷன்ல இருக்கிறாங்க, மன்னருக்கு அடுத்த பொசிஷன்ல ரொம்ப என்ன சொல்றது ராயல் கமாண்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க ரெண்டு பேரும், ஹரிகரும் புக்கரும். அந்த தருணத்துல அவரது அந்த அரசர் வந்து இறந்த பின்பு என்ன நடக்குது அப்படின்னா, இவர்கள் வந்து என்னது இண்டிபெண்ட் ஆயிருவாங்க. சொல்றது புரியுதா? இப்ப இவர் வந்து சாகடிக்கப்படுகிறார் மதுரை சுல்தானால். ஹரிகர் அண்ட் புக்கர் இண்டிபெண்ட் ஃப்ரம் 1336 1336 இருந்து அவர்கள் என்னவாயிருக்காங்க, இண்டிபெண்ட் ஆயிடுறாங்க. தாங்க மேல அரசன் இல்லை, தாங்களே அரசனாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அவர்களுக்கு. ஸோ அப்படிங்கும் போது அவர்கள் தான் என்னது இந்த விஜயநகர பேரரசை தோற்றுவிக்கிறாங்க. முதல்ல இது எங்க தோற்றுவிக்கப்படுது அப்படின்னா, துங்கபத்ர நதிக்கரையின் வடகரையில, சரிங்களா, துங்கபத்ர நதியினுடைய வடகரையில் அனகோண்டி அப்படின்ற ஒரு இடத்துல தலைநகராக வைத்துக்கொண்டு 1336 தொடங்க பெறுது இந்த அரசு, சரியா. பின்னால ஷிஃப்டட் டு ஹோஸ்பட்னா அப்படின்ற ஒரு இடத்துக்கு, நியர் ஹம்பி. ஹம்பின்னு ஒரு இடம் இருக்கு சரிங்களா, கர்நாடகத்துல ஹம்பி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துக்கு பக்கத்துல ஹோஸ்பட்னா அப்படின்ற இடம், அதாவது இது துங்கபத்ர நதிக்கரையின் தென்கரையில திருப்பி என்னது அவங்களுடைய கேபிட்டல ஷிஃப்ட் பண்ணிக்கிறாங்க. ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு அத பேர் வந்து விஜயநகர் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. அதனுடைய பேர் வந்து என்னது விஜயநகர், வெற்றியின் நகரம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இந்த ஹோஸ்பட்னா அப்படின்றது வெற்றி நகரம், விக்டரி சிட்டி அப்படின்னு பேர் மாத்துறாங்க, சரிங்களா. இந்த மரபு கதைகள் நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. இதுல ஒரு கதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, முதல்ல இவர் இந்த ஹரிகரையும் புக்கரையும் மதுரை சுல்தானியம் தோற்கடிக்கப்பட்டதுக்கு பிறகு டெல்லிக்கு கூட்டிட்டு போனாங்களா. ஏன்னா மதுரை சுல்தானியம் அது வந்து என்னன்னா டெல்லி சுல்தானேட்டுக்குள்ளதான் அப்ப சபார்டினேட்டா இருந்துச்சு, சரிங்களா. அது பிரிவா பாப்போம் பாண்டியாஸ் பார்க்கும்போது, இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவங்க ரெண்டு பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்களாம். எங்க டெல்லிக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்கே இவர்கள் இருவரும் ஹிந்துக்களாக இருக்கிறார்கள், இவர்கள் இருவரையும் இஸ்லாமிய மதத்தை தழுவ வைக்கிறார்களாம். சொல்றது புரியுதா, இஸ்லாத்துக்கு மாத்துகிறார்களாம். இஸ்லாத்துக்கு மாத்தி விட்டு அவர்கள் அங்க இருக்கிறாங்க. பின்னால துறவி ஒருத்தர் வர்றார், சரிங்களா, வித்யாரண்யர் அப்படின்ற அந்த துறவி வந்து என்ன பண்றார் அப்படின்னா, இவர்கள்ட பேசி நம்ம வந்து ஒரு ஹிந்து அரசை வந்து என்னது நிர்மாணிக்கணும், நீங்க வந்து ஹிந்துக்களா திருப்பி மாறணும். அவர் தான் அந்த துறவி தான் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, இவர்களை வந்து என்னது ஹிந்துக்களாக மாத்துகிறாராம். ஹிந்துக்களாக திருப்பி மாத்தி இந்த அரசை உருவாக்குறதுக்கு உறுதுணையா இருக்கிறாராம். ஆனா இந்த தரவு பழைய புத்தகத்துல ஒரு தரவாவே இருக்கும், ஆனா இன்றைய புது புத்தகங்கள்ல, சரிங்களா, இன்றைய புது புத்தகங்கள்ல இது வந்து எந்த புத்தகம் சொல்லிடுறேன், 11ஆம் வகுப்பு பாடம், சரிங்களா, 11ஆம் வகுப்பின் 2ஆம் வால்யூம், சரிங்களா, வால்யூம் 2 ஃபர்ஸ்ட்ல, அதாவது 12வது லெசன். மொதல் வால்யூம்ல 11 பாடங்கள் இருக்கும். 11 பாடங்கள் முடிந்ததற்கு பிறகு, சரிங்களா, 12ஆம் பாடமா இந்த பாமினி மற்றும் சுல்தான், பாமினி மற்றும் விஜயநகர பேரரசு கொடுக்கப்பட்டிருக்கும். 11ஆம் வகுப்பு வரலாறு புத்தகம், சரிங்களா, பகுதி 2 வால்யூம் 2 12வது லெசன். ஃபர்ஸ்ட் லெசன் அதான், ஆனால் 12, ஏன்னா இதுல 11 லெசன் முடிஞ்சிருக்கலையா, அதுல 12. அப்புறம் 7ஆம் வகுப்புக்குள்ள 2ஆம் பருவம் நினைக்கிறேன், 7ஆம் வகுப்புக்குள்ள 2ஆம் பருவத்துல இருக்கும், சரிங்களா, விஜயநகரண்டு பாமினி இருக்கும். பழைய புத்தகங்கள்லையும் இருக்கு, பழைய 11ஆம் வகுப்பு புத்தகங்களையும் இருக்கு, நீங்க படிச்சுக்கங்க. நம்ம எல்லாமே கம்பைன் பண்ணி தான் கொடுக்குறோம். இந்த புத்தகத்துல உங்களுக்கு அவ்வளவு தரவு இருக்காது, இதெல்லாம் எங்க இருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னா, இதெல்லாம் பழைய புத்தகத்துல வந்து நம்ம எடுக்கிறதான், சரிங்களா. ஏன்னா கேள்வி எப்படி வேணும், சரி ரைட், இப்ப ரொம்ப அதுக்குள்ள போவேனா, சரிங்களா. அப்ப இந்த துறவி இந்த புத்தகத்துல தான் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது வந்து ஒரு நம்பத்தகுந்த செய்தி இல்லை, ஏன்னா இந்த அரசு தோற்றுவித்து 60 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர் பிறந்திருப்பாராம். வித்யாரண்யர் அப்படின்றவரு இந்த அரசு வந்து 13ஆம் நூற்றாண்டின் முதல் பகுதியில தொடங்கப்படுகிறது, 336 அந்த மாதிரி தொடங்கப்படுகிறது. வித்யாரண்யர் பிறந்ததே 1300, அந்த 1300 இருக்கு இல்லையா, அதனுடைய கடைசி 14ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில அவர் பிறந்திருக்கிறார். 14ஆம் நூற்றாண்டு என்ன, 13000 14ஆம் நூற்றாண்டு தான். இப்ப இதுவுமே 14ஆம் நூற்றாண்டு 1336 அதே நூற்றாண்டின் இறுதி பகுதியில பிறந்திருக்கிறார். இறுதி பகுதினா 1390 அந்த மாதிரி பிறந்திருப்பாரு. அப்ப 60 ஆண்டுகள் இடிக்குது, சரியா. அப்ப அதைத்தான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது வந்து ஏற்புடையது அல்ல அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்றாங்களாம், சரிங்களா. சோ அதனால இது வந்து ஒரு மரபு கதையாகத்தான் இருக்கு.
இதே அண்ணன் ஒரு துறை வந்தாரு, அவரோட தம்பியும் வந்தாரு, அவரு அவங்க ரெண்டு பேரும் ஹெல்ப் பண்ணி இவங்க ரெண்டு பேரையும் ஹிந்து அரசு தோற்றுவிக்க வைத்தார்கள் அப்படின்னு என்பது ஒரு கதையாக நம்பப்படுகிறது. சரிங்களா, ரைட். அது தெரிஞ்சுக்கங்க, அதுக்காண்டி தான் சொல்றேன், அதெல்லாம் எழுதணும், அதெல்லாம் ரொம்ப இது. சரிங்களா, ஆனா அதுல கட்டத்திலே கொடுத்துருப்பாங்க, நீங்க புக்கு ரீட் பண்ண, புக்கு ரீட் பண்ணணும். அப்ப நம்ம நடத்துறதோட முடிச்சிடக்கூடாது, புக்கு ரீட் பண்ணணும், பாத்துங்க. அடுத்து ரீநேம் பஸ் விஜயநகர். சரிங்களா, இந்த டைனா சிட்டி. இப்ப இது வந்து என்னன்னா, விஜயநகர பேரரசு அப்படின்றது வந்து நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, நான்கு டைனா சிட்டி இருக்கு. சரியா, எப்படி நீங்க இது பார்த்துருப்பீங்க இல்லையா, டெல்லி சுல்தானியத்துல இருக்கு இல்லையா, அதே போன்று டெல்லி சுல்தானியத்துல ஐந்து மரபுகள் இருக்கும். அது போன்று இங்கேயுமே என்னது மரபுகள் இருக்கு, இங்கே நான்கு மரபுகள் இருக்கு. அந்த நான்கு மரபுகள்ல முதல் மரபு தன்னுடைய தந்தையார் பேரையே வச்சுக்கிறாங்க, சங்கமா அப்படின்ற அந்த தந்தையினுடைய பேரே எடுத்துக்கிறாங்க, சங்கமா டைனா சிட்டி, சங்கம மரபு அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இதுல நாலு மரபு இருக்கு, எழுதிக்கங்க, சங்கம மரபு, சாலுவ மரபு, துளுவ மரபு, அதுக்கப்புறம் அறவீடு மரபு. சரிங்களா, புக் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சங்கம மரபு, சாலுவ, துளுவ, அறவீடு. சரிங்களா, சங்கம, சசா, துவா அப்படின்னு சொல்லுவோம், தூ ஆ. சரிங்களா, தூ ஆ, சசா, துவா. சரிங்களா, ஸோ சங்கம 1336 இவர்கள் தோற்றுவிக்கிறாங்க, அதுதான் அதனுடைய ஆரம்ப பகுதி. சரிங்களா, அடுத்து 1485 வரைக்கும் இவர்கள் இருக்கிறாங்க. சரியா, இப்போ இந்த டைனஸ்டிக்கு சங்கமா ஹரிஹரா வந்து இந்த சிட்டியில, இது கேட்கலாம். சரிங்களா, இந்த விக்டரி சிட்டியில, இந்த விஜயநகர பேரரசுல வந்து விஜயநகர நகர்ல பேர் மாற்றப்பட்ட பிறகு 1346 தான் என்ன பண்ணிக்கிறானா, இங்கே வந்து முடிசூடி கொள்கிறார். முடிசூடி கொள்வது ஒரு மரபாக நடக்கும் இல்லையா, தெரியும் இல்லையா, முடிசூடி கொள்வது என்பது ஒரு மரபாக நடக்கும். அப்ப அங்க வந்துதான் அவர் என்ன பண்ணிக்கிறாரு, முடிசூடி கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்குதுன்னு சொல்றாங்க. சரியா, ரைட். 1346 இவர்களுடைய முத்திரை, ராயல் இன்சிக்னியான முத்திரை. இப்ப நம்ம ஆபீஸுக்கு நமக்கு ஒரு முத்திரை இருக்கு, சென்னை அகாடமிக்கு ஒரு முத்திரை இருக்கு, அதே போல அவர்களுடைய ஆட்சியின் போது அவர்களுக்கு ஒரு முத்திரை இருக்கும். சரியா, இப்ப நமக்கே தெரியல, பாண்டிய பேரரசுக்கு என்ன முத்திரை, மீன் கண்ணு முன்னாடி வரும் இல்லையா, சேர சோழர்களுக்கு, சோழர்களுக்கு புலிக்கொடி, சோழர்களுக்கு புலிக்கொடி, சேரர்களுக்கு வில்லம்பு. அது போலதான் இவர்களுக்கு என்ன முத்திரை அப்படின்னா, இந்த போர் அப்படின்னு சொல்லுவோம். போர் என்றால் என்னன்னா வராகன், வராகா அப்படின்னா, வராகா அப்படின்னா என்னது, கேளல், கேளல் என்னது, பன்றி. சரிங்களா, பன்றி தான் வந்து பன்றி. இந்த இம்சை அரசன் 23 புலிகேசியில இருக்கும் இல்லைங்களா, பார்த்துருப்பீங்க இல்லையா. புலிகேசின்றது வந்து என்னது, சாளுக்கியர்கள். சரிங்களா, அதெல்லாம் உண்மையிலே இருந்த ஒரு நபர் தான், அவர் நல்ல ஒரு நபர் தான், ஆனால் அவர்கள் காமெடியா காட்டியிருப்பாங்க, வேற ஒன்றும் இல்லை. சரியா, அப்ப இந்த புலிகேசி அப்படின்றவர்கள் வந்து என்னது, சாளுக்கியர்கள். அந்த சாளுக்கியர்களுடைய அதே சிம்பல் வராக பன்றியத்தான் த போர்ன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல. அதுதான் இவர்களும் எனது தங்களுடைய ராயல் ராயல் இன்சிக்னியா முத்திரையாக வைத்திருக்கிறார்கள். சரியா, அடுத்து சங்கம வரம்பு 336 இருந்து 485 வரைக்கும் நம்ம சொல்றோம். இப்ப ஹரிஹரா ஒன்னு அப்படின்னு பார்க்கும்போது 1336 இருந்து 56 வரைக்கும் 20 ஆண்டுகள் தான் அவர் ஆட்சியில் இருக்கிறார். ஹி கேப்சர்டு மதுரை அண்டு மைசூர். சரிங்களா, மதுரையும் மைசூரையும் பிடித்திருக்கிறார் இந்த இவரோட ஆட்சி காலத்தில். அடுத்து புக்கர் வந்துடுவார், அவருடைய தம்பியான புக்கர் வந்துடுவார். புக்கா 1 1356 to 1377 எக்ஸ்பேண்ட் த எம்பையர் டு துங்கபத்ரா டு ராமேஸ்வரம். சரிங்களா, துங்கபத்ரை நதிக்கரையில இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும், சரிங்களா, சவுத் எண்டு வரைக்கும் என்னது தன்னுடைய எம்பையரை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறார், விரிவடைய செய்திருக்கிறார். துங்கபத்ரை முதல் ராமேஸ்வரம் வரை விரிவு செய்திருக்கிறார். அடுத்து புக்கா சன், அவர் என்ன பண்ணியிருக்கிறார் பாருங்க, குமார கம்பனா, அவர் பேர் வந்து குமார கம்பனர். அவர் வந்து என்னன்னா, மதுரை சுல்தானேட் 1370 1370 மதுரை சுல்தானியத்தை என்னது வேரோடு அழிக்கிறார், மதுரை சுல்தானியத்தை முடிவுக்கு கொண்டு வருகிறார் குமார கம்பனா. ரொம்ப முக்கியம் அது, நம்ம எதிர்த்து தெரிய வருது அப்படின்னா, அவரது மனைவியான குமார கம்பனருடைய மனைவியான கங்கா தேவி, இந்த கங்கா தேவி இருக்காங்க இல்லையா, இந்த கங்கா தேவி அவர்கள் மென்ஷன்ட் இன் மதுரா விஜயம், மதுரா விஜயம் அப்படின்ற ஒரு புத்தகத்தை எழுதுகிறார். அந்த மதுரா விஜயம் அப்படின்ற புத்தகத்துல இதை பற்றி எழுதுகிறார், தன்னுடைய கணவர் குமார கம்பனர் எப்படி மதுரை சுல்தானியத்தை வெற்றி கொண்டார் அப்படின்றத பத்தி எழுதியிருக்கிறாங்க. ரைட், புக் ரொம்ப முக்கியம், மேட்ச்ல அடிக்கடி கேட்கக்கூடியது. சரிங்களா, மேட்ச்ல அடிக்கடி கேட்கக்கூடியது மதுரா விஜயம், கங்கா தேவி. சரிங்களா, பார்த்து
அடுத்த ஹரிஹரா டூ இரண்டாம் ஹரிஹரன் 1377 முதல் 1377 முதல் 1404 சார் இந்த இந்த இயர்லாம் அவசியமா இப்படிலாம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க இன்கேஸ் கேட்டால் நமக்கு வரிசைப்படுத்த தெரிந்தா போதும் புரியுதா ஏன்னா அது வரிசை எத்த இருக்கும் ஹரிஹரா வந்து இந்த ஆண்டில் போட முடியாது முதலாம் ஹரிஹரன் இரண்டாம் ஹரிஹரர் தான் இந்த ஆண்டில் போட முடியும் நமக்கே தெரியும் ஹரிஹரர் புக்கர் இரண்டாம் ஹரிஹரர் அப்படின்னு வரிசையாக நமக்கே தெரிய வரணும் புரியுதா ஸோ அதனால் இந்த இயர் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இதெல்லாம் உட்காந்து மனப்பாடலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது புரியுதா ஆனால் எந்த இயர் முக்கியம் சங்கம முக்கியம் சாலுவ டைனாசிட்டி அதனுடைய வருடம் முக்கியம் சங்கமனா அந்த 485 வரைக்கும் இது முக்கியம் இது கேட்கலாம் 1485 வரைக்கும் இதுவுமே நமக்கு ஈஸி தானே முதல் மரபு எதுன்னு தெரிஞ்சால் நமக்கு தெரிய போகுது 1336 485 வரைக்கும் தான் ஏன்னா அவங்க தானே ஃபஸ்ட்டு ஆளுங்க நீங்கள் முதல் மரபு போய் 1500 ஆண்டாங்கன்னு சொல்ல முடியுமா நான்காம் மரபை போய் 1300 ஆண்டாங்கன்னு சொல்ல முடியுமா முடியாது ஸோ அதனால் அதை புரிஞ்சுக்கோங்க 336 அது தெரிஞ்சால் போதும் அதுலேருந்து 1672 வரைக்கும் அது தெரிஞ்சால் போதும் ரைட் அப்போ நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம் சங்கம சாலுவ துளுவ அளவீடு அப்படியே வரிசையாக ஒன்று ஒன்றா வச்சுக்கலாம் ஈஸியாக முடிச்சிடும் ரைட் இப்போ அடுத்து இவர் வந்து என்னன்னா பாமினி சுல்தான்களிடம் இருந்து பாமினி அரசாங்கிட்ட ஒன்று தோற்றுருச்சு அது ஓடிக்கிட்டு இருக்கு அதை நான் சொல்லிட்டேன் 1347 தொடங்கப்பட்ட ஒரு அரசு இங்கே 77 வந்துருச்சு அப்போ பாமினிக்கு உங்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும் ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்காங்க பேரலாக தோன்றிருத்த ஒரு அரசு ஒரு இந்து அரசு ஒரு இஸ்லாமிய அரசு சரியா அப்போ பிரச்சனைகள் இருக்கதான் செய்யும் அப்போ அவர்களிடமிருந்து பெலகாம் மற்றும் கோவாவை கைப்பற்றுகிறார் பெலகாவி பெல்காவின்னு சொல்லுவோம் பெலகாம்னு சொல்லுவாங்க அது எங்க இருக்குன்னா அந்த எண்டு கர்நாடகாவுக்கும் கோவாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பார்டர் எண்டு தான் இந்த பெலகாம் அந்த இடத்தையும் கோவாவையும் என்ன பண்றாரு செக்யூர் பண்ணிக்கிறார் பாமினிட்ட இருந்து என்னது பாதுகாத்துக் கொள்கிறார் அவர்கள் வந்திருப்பாங்க தோற்கடிக்கிறது வந்திருப்பாங்க அந்த இடத்துல அதை முறியடித்திருக்கலாம் அப்புறம் இவருடைய டெத்துக்கு அப்புறம் சக்சஷன் வார் வந்துருச்சு சரிங்களா அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வந்துருச்சு அதுல முதலாம் தேவராயர் அவர் தான் வெற்றி பெறுகிறார் வெற்றி பெற்று அரியணை ஏறுகிறார் இந்த போர் வந்து ரெண்டு வருடம் நடந்துகிட்டு இருக்கு அது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஸோ 1406 1422 வரைக்கும் முதலாம் தேவராயர் இருக்கிறார் ரைட் அடுத்து அவருடைய ஆட்சியில நிக்கோலோ டி கோண்டி அப்படின்ற இத்தாலிய பயணி நிக்கோலோ டி கோண்டி அப்படின்ற இத்தாலிய பயணி 1420 இவரது அவையை இவரது அவைக்கு வந்திருக்கிறார் வந்து சென்றிருக்கிறார் 1420 வந்திருக்கிறார் நிக்கோலோ டி கோண்டி இத்தாலியன் இது கேட்பாங்க இத்தாலிய பயணி இதை கேட்பாங்க மேட்ச்ல கேட்பாங்க நிக்கோலோ டி கோண்டி இத்தாலிய பயணி அப்படி அதெல்லாம் மேட்ச்ல கேட்பாங்க பார்த்துங்க ஹி வாஸ் தி பேட்டர்ன் ஆஃப் கன்னடா லிட்ரேச்சர் கன்னட லிட்ரேச்சரை வந்து என்னது இவர் ஆதரித்திருக்கிறார் கன்னட மொழியை வந்து அதனுடைய இலக்கியங்களை வந்து ஆதரித்திருக்கிறார் சொல்றாங்க அந்த மொழிக்கு வந்து பற்றாளராக இருக்கிறாரு அதுக்கப்புறம் மதுரா அப்படின்ற ஜெயின் போயட் அவருடைய அவையில இருந்திருக்கிறாங்க முதலாம் தேவராயர் அவையில இருந்திருக்கிறாங்க சரிங்களா மதுரா அப்படின்ற ஜெயின் போயட் முதலாம் தேவராயர் அவையில இருந்திருக்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்கறது இரண்டாம் தேவராயர் 424 446 முடிய இவர் வந்திருக்கிறாரு சங்கம மரபிலேயே எப்படி சங்கம மரபிலேயே மிகவும் சிறந்த அரசர் சங்கம மரபுல அடுத்து சாலுவருக்கு துளுவருக்கு அரவீடு இருக்கு சரியா ரெண்டு டிஃபரன்ஸ் புரிஞ்சுக்கணும் அப்படியே இங்க வாங்க இங்க பாருங்க கிருஷ்ணதேவராயா கிரேட்டஸ்ட் ஆஃப் விஜயநகர் எம்பையர் ரெண்டுக்கு வித்தியாசம் புரிஞ்ச பேர் சொல்றேன் சங்கம மரபுல யாரு வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னா தேவராயா டூ அந்த மரபுல மட்டும் சரியா ஆனால் ஒட்டுமொத்த விஜயநகர பேரரசிலேயே இந்த நான்கு மரபுகள்லேயே முக்கியமான சிறந்த ஒரு அரசர் அவரது பேர் என்ன அப்படின்னா கிருஷ்ண தேவராயா கிரேட்டஸ்ட் ஆஃப் விஜயநகர் எம்பையர் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் சரியா இப்போ டிஃபரன்ஸ் புரிஞ்சுங்க அடுத்து இவரது அவையில் இவரது அவையை அலங்கரித்தவர் அப்துல் ரசாக் அப்படின்ற பாரசீக பயணி சொல்றேன்னா நிக்கோலோ டி கோண்டி இத்தாலிய பயணி அப்துல் ரசாக் என்பவர் எனது பாரசீக பயணி இதுதான் கேட்பாங்க பார்த்துங்க அதே மாதிரி ஹி ரோட் இவர் தேவராயா டூ என்ன எழுதியிருக்காருன்னா மகாநாடக சுதாநிதி மகாநாடக சுதாநிதி சமஸ்கிருதத்தில் அப்புறம்
அமருக்கா அமருக்கா அப்படின்றது கன்னடத்துல எழுதியிருக்கிறார். மகாநாடக மகாநாடக சுதாநிதி சமஸ்கிருதத்திலையும் அமருக்கா அப்படின்றது கன்னடத்திலையும் எழுதியிருக்கிறார். அடுத்து ஹி டிஃபீட்டட் கஜபதி கிங்ஸ் ஆஃப் ஒடிசா. இவர்களுக்கும் இந்த கஜபதிகளுக்கும் அடிக்கடி சண்டை வரும். ஒடிசா பக்கத்துல இந்த ரைட் சைட்ல இருக்கக்கூடியவர்கள், இந்த பக்கத்துல இருக்கிறவங்க இவங்க நடுவில் சென்டர்ல இருப்பாங்க. இவர்கள் அப்படி சென்டர்னா என்ன, கிட்டத்தட்ட கர்நாடகம் தெலுங்கானா ஆந்திரா இந்த பகுதிகளில் தான் இவர்களுடைய ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. அவர்கள் வந்து ஒடிசா அந்த சைடு இருக்கிறாங்க. அவர்கள் வந்து கஜபதி அரசர்கள் இருக்காங்க. அவர்களுக்கும் இவர்களுக்கும் அடிக்கடி பிரச்சனை, எல்லாருமே அவர்களை தோற்கடிப்பாங்க வந்துட்டு இருக்கும் ரைட். அதை தோற்கடித்ததுனால இந்த கஜபதிகளை தோற்கடித்ததுனால சாஸ்திரி அப்படின்றவர் என்ன சொல்றாருன்னா, இவருக்கு ஒரு டைட்டில் கொடுக்குறாரு என்னன்னா கஜபேத்கரா. கஜபேத்கரா அப்படின்னா ஹண்டர் ஆஃப் எலிஃபண்ட்ஸ், யானைகளை வேட்டையாடுபவன், யானைகளை வெட்டி கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் ரைட். யானைகளை வெற்றி கொள்பவன் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா. இப்ப அடுத்து பாத்தீங்க அப்படின்னா சாஸ்திரி கேவ டைட்டில் கஜபேத்ரா கஜபேத்கரா, அவர் வந்து என்னது யானைகளை வெற்றி கொள்பவன் அர்த்தம். அடுத்து வந்து விருப்பாட்சராயா 1465 to 1485, இவர் தான் ஹி வாஸ் த லாஸ்ட் அண்ட் வீக் ரூலர் ஆஃப் சங்கமா. ஏன்னா கடைசியில் வர்றாங்கனாலே அவங்க வீக் ரூலர்னே இவங்களே முடிவு பண்ணிக்கிறது ஹிஸ்டாரிக்கலில், ஹிஸ்டரியில் அப்படித்தான். ஏன்னா அவர்களால் காப்பாற்ற முடியலன்னு அர்த்தம் சொல்கிறது புரியுதுங்களா. அவர்களால் அதுக்கடுத்து நீடிச்சு போக முடியல அப்படின்னு அர்த்தம், அதுதான் சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் வீக் ரூலர் ஆஃப் சங்கமா டைனாசிட்டி லாஸ்ட். இவர் வந்து என்னன்னா இலக்குறா கோன்கான் பகுதின்றது இந்த இவர்கள் பிடித்த அந்த கோவா பெலகாம் அந்த பகுதி தான் லாஸ்ட். கோன்கான் டு முகமது கவானின் 1470 1470 முகமது கவானிடம், முகமது கவான்றவர் பாமணி சுல்தானியத்தில் வருபவர், அரசர் கிடையாது, மூன்றாம் முகமதுனுடைய மெய்காப்பாளர் பாதுகாவலராக இருப்பார். மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்றது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் அவர். அவரை பற்றி பார்க்கும்போது சொல்லுவோம் சரிங்களா. அவர்கிட்ட கோன்கான் பகுதியை இழந்து விடுகிறார் யாரு, இந்த விருப்பாக்சராயா, இரண்டாம் விருப்பாக்சராயர் சரியா. அடுத்து ஜெனரல் சாலுவ நரசிம்மா டு கண்ட்ரோல் இன் 1485 1485 இவரை விட்டுட்டு என்ன பண்றாங்க, இவர் சாலுவ நரசிம்மா அப்படின்ற ஜெனரல் சாலுவ நரசிம்மானது டு கண்ட்ரோல் இன் 1485 1485 அவர் கண்ட்ரோல் எடுத்துக்கிறார். கண்ட்ரோல் எடுத்துக்கிறதா என்னது சாலுவ நரசிம்மான என்னது சாலுவ வம்சம், சாலுவ வம்சத்தை தோற்றுவிக்கிறார். இது வந்து ஒரு சின்ன ஒரு இது, ஒரு 20 வருஷம் தான் இருக்கிறதுலே, ரொம்ப சின்ன ஒரு டைமிங் தான். என்னன்னா ரெண்டே பேர் தான் சரியா, ரெண்டே பேர் தான் முடிச்சிடலாம். சாலுவ நரசிம்மர் அதுதான் என்னது துரோண கைப்பற்றுறார் இல்லையா 1485 to 1491 அது வரைக்கும் ஆட்சியில் இருக்கிறார். அவர் ஆட்சியில் ஹி டிஃபீட் த கிங்டம்ஸ் ஃப்ரம் கஜபதிஸ். ஸோ இதனுடைய சங்கம மரபு முடிந்து சாலுவ மரபு தோற்றுவிக்கப்படுகிறது சரியா. சாலுவ மரபு தோற்றுவிக்கப்படுகிறது எப்படி, இப்படித்தான் டெல்லி சுல்தானத்தில் எப்படி ஒரு ஜென்ரல் வந்துருவார், இல்லை வேறொருத்தர் வந்து அவரை கொண்டுட்டு அடுத்த மரபை தோற்றுவிப்பாங்க சரிங்களா. அந்த மாதிரி தான் இங்கேயுமே ஏபிள் ஜென்ரல் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, சாலுவ நரசிம்மன்ற ஒரு கமாண்டர் ஒரு படை தளபதி தானே பண்ணுறாரு, அடுத்த மரபை தோற்றுவிக்கிறார். அப்போ இது வித் த கிங்டம்ஸ் ஆஃப் கஜபதிஸ் திருப்பி அதே தான் கஜபதிஸ் அவங்கள திருப்பி தோற்கடிக்கிறாங்க. ஜென்ரல் நரசநாயக் சப்ரஸ்டு லோக்கல் சீஃப்ஸ் இன் சவுத். இவருக்கு ஒரு ஜென்ரல் இருக்கிறார் நரசநாயக் அப்படின்றவர். தெற்குலேருந்து வரக்கூடிய பிரச்சனைகள், தெற்கில் வந்து இருக்கக்கூடிய லோக்கல் சீஃப்ஸ் அவங்கள எல்லாத்தையுமே என்னது ஒடுக்குகிறார். எந்திரிச்சு வர்றாங்கல்ல இந்த மாதிரி ஆனதுக்கு அப்புறம் எப்பயுமே பார்த்துக்கோங்க, ஒரு அரசு முடிந்த பிறகு இன்னொரு அரசு இந்த மாதிரி தோற்றுவிக்கப்படுமானால், வேற ஒரு ஜென்ரல் வந்து வர்றாரு, வேற ஒரு மரபுலேருந்து ஒருத்தங்க வர்றாங்க அப்படின்னாலே பிரச்சனை எழும். ஏன்னா அவருக்கு கீழே இருக்கவங்களாம் நான் இண்டிபெண்ட் ஆகிறேன் நான் இண்டிபெண்ட் ஆகிறேன்பா, ஆக விடக்கூடாது. இவர்கள் வந்து உட்கார்ந்த பிறகு அவர்களை திருப்பி ஒடுக்கி கப்பம் கட செய்யணும், வேறு வழி இல்லை சரியா. ஸோ அதனால் அதை பண்ணுறாங்க. அப்போ நரசநாயக் அப்படின்றவர் தான் நல்ல ஒரு ஜென்ரலாக இருக்கிறாரு, லோக்கல் சீஃப்ஸ்லாம் அதை பண்ணுறாரு. திடீர்னு சாலுவ நரசிம்மா 1491 இறந்து போகிறார். அடுத்து இங்கே வாங்க, அடுத்து நரசிம்ம ராயா 1491 to 1505 1491
1505 வரைக்கும் இரண்டாம் நரசிம்ம ராயர். இவரது மகன் சாலுவ நரசிம்மரின் மகன் தான் அவர், சரியா? அப்ப இவரும் இருக்கிறாரு, இவருக்கு காடியனா நரசநாயக்கர் இருக்கிறார். திருப்பி காடியனா நரசநாயக்கர் இருக்கிறாரு. அப்பயே தெரியணும்ல, இவர் தான் அடுத்து துளுவ மலவை தோற்றுவிக்க போகிறார். 1498 இவரது ஆட்சி காலத்துல, இரண்டாம் நரசிம்மராயர் ஆட்சி காலத்துல வாஸ்கோட காமா கேம் டு இந்தியா. 1498 மைண்ட்ல ஸ்டோரா இருக்கணுமே. நீங்க 6-10 வரைக்கும் சோசியல் படிச்சிருப்பீங்க. படிக்கும் போதே உங்களுக்கு அந்த மைண்ட்ல ஸ்டோர், வாஸ்கோட காமான்ற பேர் வந்து நமக்கு கண்டிப்பா ஸ்டோரா இருக்கும். 1498 கண்டிப்பா ஸ்டோரா இருக்கணும், சரியா? இப்ப ஸ்டோர் பண்ணிக்கோங்க. 1498 வாஸ்கோட காமா வருகிறார், சரிங்களா? இவரது ஆட்சியில தான் கேரளா, யாருடைய ஆட்சியில, விஜயநகர பேரரசின் யாருடைய ஆட்சியில இவர் வந்தாரு? இவங்க அவைக்கு வர்றாரு வரலன்றது இல்ல, இந்த மாதிரி கேட்பாங்க. 1498 ஏன்னா இதுல கொடுத்துருக்காங்க, அப்ப இதை கண்டிப்பா கேட்பாங்க. நரசிம்மராயர், இரண்டாம் நரசிம்மராயர் காலத்துல தான் என்னது இவர் வருகிறார், சரியா? அடுத்து நரசநாயக் டைடின் 1503. இப்ப நரசநாயக் வந்து இறந்து போகிறார், 1503 இறந்துடுறாரு. இந்த நரசிம்மா நரசிம்மராயர், இரண்டாம் நரசிம்மராயர் எப்ப இறக்குறாருன்னா, அடுத்து 2 வருஷத்துல அவரும் இறந்து போறாரு. 1505 அவரும் இறந்துடுறாரு. அப்ப என்னது, வீர நரசிம்மராயா அப்படின்றாரு, சன் ஆஃப் நரசநாயக், நரசநாயக் அவர்களுடைய மகன், சரியா? நரசநாயக் யாரு, ஜெனரலா இருந்தவர், இறந்து போயிட்டாரு. அதை தொடர்ந்து மன்னரும் இறந்து போகிறார், இரண்டாம் நரசிம்மராயரும் இறந்து போகிறார். அப்ப நரசநாயக்கினுடைய மகனான வீர நரசிம்ம ராயர் அவர் என்ன பண்றாருன்னா, ஹீ டுக் கண்ட்ரோல், அவர் என்ன பண்றாரு, அந்த பவரை எடுத்துக்கிறாரு. இன்னும் 1505 1505 இருந்து இது வேற மரபு தோற்றுவிக்கப்படுகிறது. ஏன்னா இன்னொரு ஜென்ரல் வர்றாருல, அவருடைய மரபு புரியணும்ல, அவருடைய மரபு தான் துளுவ மரபு, அதான் துளுவா டைனாசிட்டி. 1505 to 1570 1505 இருந்து 1570 வரைக்கும் துளுவ மரபு இருக்கு. இந்த துளுவ மரபை சார்ந்தவர் தான் மிக மிக ஃபேமஸான, மிக மிக முக்கியமான அரசர், விஜயநகர பேரரசர்களே ரொம்ப சிறந்த அரசர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய கிருஷ்ணதேவராயர் இருக்கிறார். இந்த மரபை சேர்ந்தவர். கேட்பாங்க, கிருஷ்ணதேவராயர் எந்த மரபை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்க மாட்டாங்க, சரிங்களா? அதான் அது வந்து என்னன்னா, ஒரு ஒன்லைனர் கொஸ்டின் கேட்கலாம், குரூப் ஃபோர்ல இந்த மாதிரி ஒன்லைனர் கொஸ்டின் கேட்கலாம், துளுவ மரபை சார்ந்தவர், சரியா? அப்படி இல்லை, இந்த மாதிரி கேட்கிறாங்க. சூஸ் த பெஸ்ட், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் கிருஷ்ணதேவராயா அப்படின்னு ஒரு இதை கொடுத்துட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. கிருஷ்ணதேவராயா வாஸ் ஃப்ரம் துளுவா டைனாசிட்டி, இல்லைனா மாத்துவான், அது தப்பு, மாத்துனா தப்பானது, சரியா இருந்தா சரி, துளுவ மரபுனா சரி. அடுத்து 2வது பாயிண்ட் அதை கேட்பாங்க. கிருஷ்ணதேவராயா 1509 இருந்து 1529 வரைக்கும் ஆள்கிறார் அப்படின்னா அதுவும் சரி, 1509 இருந்து 1529 சரியாக 20 ஆண்டுகள் அவர் ஆட்சி செய்திருப்பார். அப்ப அது சரி, இப்படி வரிசையா கேட்கலாம், அதுலயும் கேட்கலாம், சரியா? சோ அதனால அதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. வீர நரசிம்மராயர் அவர் என்ன பண்றாருன்னா, அவர் 1505 to 1509 வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார். அதற்கடுத்து அவரது தம்பி கிருஷ்ணதேவராயர் ஆட்சிக்கு வருகிறார். 1509 இருந்து 1529 வரைக்கும் அவர் ஆட்சி செய்கிறார், சரியா? டைட்டில்ஸ் அப்படின்றது, நிறைய டைட்டில்ஸ் இருக்குது, அதுல வந்து 2 டைட்டில்ஸ் மட்டும் இங்க நான் எடுத்து கொடுத்துருக்கேன். கன்னட, அதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான டைட்டில்ஸ் தான், ஆந்திர போஜா அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டான டைட்டில், ஆந்திர போஜா அப்படின்றது இம்பார்ட்டன்டான டைட்டில். அடுத்து கன்னட ராஜ்ய ராம ரமணா, லார்ட் ஆஃப் கன்னடா எம்பையர் அப்படின்னு சொல்லுவாங்க. கன்னட அரசின், கன்னட ஊரின் என்னது கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சொல்றாங்க. கன்னட ராஜ்ய ராம ரமணா அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டு கூட இருக்கும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு பாட்டு கூட இருக்கும் பழைய படத்துல, தெரியுது பட் என்ன படம்னு தெரியல, சரியா? அடுத்து he controlled rebellious உமத்தூர் சீஃப், உமத்தூர் தலைவர், சரிங்களா? உமத்தூர்ல உள்ள இவருக்கு அடிபடிந்த தலைவர், அதனால ரிபல் ஆகுறாங்க, இவருக்கு எதிர்த்து ரிபல் ஆகுறாங்க. ரிபல் ஆகுறது சகஜம்தான், அதான் சொல்றேன்ல, நீங்களே இருக்கிறீங்க, சரியா? உங்க அப்பா தான் மன்னரா இருக்கிறார், சரிங்களா? உங்க அப்பா தான் மன்னரா இருக்கிறார், நீங்க வந்து இன்னொரு இடத்துல ஆளுநர்களா இருக்கீங்க, உங்க சொந்தக்காரங்கெல்லாம் ஆளுநர்களா இருக்கிறாங்க, சரியா? உங்க அப்பா வந்து மன்னரா இருக்கிறார், திடீர்னு வந்து அந்த மன்னர் பதவியை பறித்து விட்டு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, உங்க அப்பாவை கீழே இறக்கி விட்டுட்டு இன்னொருத்தர் அந்த இடத்துக்கு வந்துடுறாரு, ஒரு ஜென்ரல் அவர் வந்து வந்துடுறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு கோவம் வருமா வராதா?
உங்களுடைய சொந்தக்காரங்களுக்கு கோபமா வராதா? என்னடா என்னுடைய உறவினர் தான் அரசரா இருந்தாரு, நான்லாம் கவர்னரா இருந்தோம், அவரை வந்து கீழே இறக்கி விட்டுட்டு நீ வந்து அரசன் ஆயிட்டே அப்படின்னு கோவப்படுவீங்களா மாட்டீங்களா? அதுதான் எல்லா இடத்துலையும் நடக்கும் சரிங்களா. அப்ப இவர்கள் தான் திடீர்னு என்ன பண்றாங்க, துளுவ மரபை தோற்று வைக்கிறார்கள். துளுவ மரபை தோற்றுவித்த உடனே என்னது மித்தவங்களுக்கு கோவம் வரும். உமத்தூர் சீஃப் அப்படின்றவரு கோவப்படுறாரு, அவரை கண்ட்ரோல் பண்றாங்க. டிஃபீட் பாமினி சுல்தான்ஸ் அண்ட் கஜபதிஸ். பாமினி சுல்தான் அண்ட் கஜபதின்றவன் எதிரி சரியா, அவன் எதிரி, அவனை வந்து ஒண்ணு செய்ய முடியாது, அவன் வந்து கண்டிப்பா வந்துகிட்டே தான் இருப்பான். எதிரி வேற, சொந்த நாட்டினுடைய துரோகி வேற, சொல்றது புரியுதா? சொந்த நாட்டிலேயே துரோகின்றது வேற. இவன் வந்து இப்ப உமத்தூர் சீஃப்ன்றவன் துரோகி, சொந்த நாட்டுல இருக்கிறான். ஏன்னா ஒரு அரசு வந்துருச்சுன்னா அது கட்டுப்பட்டு இருக்கணும், அதை எதிர்க்கிறான் அப்படிங்கும் போது அவனை வந்து என்னது, அவன் துரோகினாலும் இவர்களும் துரோகி தான், எப்படினாலும் அது துரோகம் தான், உள்நாட்டுக்குள்ள நடந்தா துரோகம், வெளிநாட்டு இவர்கள் கண்டிப்பா அவர்கள் எதிரிகள், அவர் வளர்ந்து கொண்டே தான் இருப்பார்கள் சரியா. பாமினி சுல்தான் சண்டை கஜபதி சொந்த கண்டிப்பா வந்து சண்டை போட்டுட்டே இருப்பாங்க, அவர்களையும் என்ன பண்றாரு, ஹி டிஃபீட்டட். அதே போல உதயகிரி கோட்டை, கஜபதி அரசர்களை தோற்கடித்து ஒடிசாவில் இருக்கக்கூடிய உதயகிரி கோட்டையை கைப்பற்றுகிறார், உதயகிரி கோட்டையை கைப்பற்றுகிறார் சரியா, அது கேட்கலாம். அதே மாதிரி சிம்மாச்சலத்துல, சிம்மாச்சலம் என்ற இடத்துல ஹி பில்ட் அ விக்டரி ஃபோர்ட், அதாவது என்னது ஒரு பில்லர் ஆஃப் விக்டரி, விக்டரி ஃபோர்ட் சாரி பில்லர் ஆஃப் விக்டரி, வெற்றி தூணை நடுகிறார் சிம்மாச்சலத்துல, ஹி பில்ட் வெற்றி தூண். அதே போல போர்ச்சுகீசியர்களோடு நல்ல உடல் நல்ல என்ன சொல்றது ஒரு நட்புறவை பாராட்டியவர் விஜயநகர பேரரசுல அனைவருமே போர்ச்சுகீசியரோட நல்ல நட்பு பாராட்டிய நபர்கள் தான் சரியா. இந்த போர்ச்சுகீசியர்கள் அதே போல என்னதுன்னா இவருக்கு ஹெல்ப் பண்ணவும் நிறைய நிறையம் வந்திருக்கிறாங்க, தே ஹெல்ப் இன் ஹிம் இன் சம் வார்ஸ், பல போர்கள்ல அவர் அவர்களுக்கு என்னன்னா அவர்களுக்கு ஒரு இடம் வேணும், அவர்களுக்கு வந்து ஒரு கோட்டை கட்டணும், அவர்களுக்கு வந்து என்னது ஒரு தொழில் பார்க்கணும், அவர்களுக்கு வந்து என்னது இங்கிருந்து இருக்கக்கூடியதெல்லாம் வெளிநாட்டுக்கு அவர்கள் நாட்டுக்கு அனுப்பி வைக்கணும் குறைந்த விலையில, அங்கிருந்து வரக்கூடியதை இங்கே விற்கணும், அவர்கள் வந்து வியாபாரம் செய்தவர்கள் சரிங்களா. அப்போ இந்த போர்ச்சுகீசியர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க, அவர்கள் வந்து இவர்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாங்க பல போர்களில், இவர்களுக்கு எதிராக வரக்கூடிய இந்தியாவிலேயே இவர்களுக்கு எதிராக அரசர்கள் இது வருவாங்க இல்லையா, வார நடத்துவாங்க இல்லையா, அவர்களை தோற்கடிக்க போர்ச்சுகீசர்கள் உதவிக்காக. என்ன காரணம், போர்ச்சுகீசர்கள் அப்படி உதவி, தே காட் பர்மிஷன் டு பில்ட் அ ஃபோர்ட் அட் பட்கல், பட்கல் அப்படின்ற இடத்துல ஒரு கோட்டை கட்டுவதற்காக இவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, அவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கியிருக்கிறாங்க, அதுக்காக தான் அவர் ஹெல்ப் பண்ணிருக்கலாமா நம்ம இல்லை, ஹெல்ப் வந்து என்னது மியூச்சுவல் ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் இருந்திருக்காங்க ஓகே. அடுத்து அதே போல இவர்கள் காலத்து இவர் காலத்தில் வந்தது ரெண்டு பேர், ஒன்னு டொமிங்கோ பயஸ், இன்னொன்னு நியூனிஸ் அப்படின்னு சொல்லுவோம், நியூனிஸ் அண்ட் டொமிங்கோ பயஸ், இருவருமே போர்ச்சுகீசியர்கள், போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ், ரெண்டு பேர் என்னது போர்ச்சுகீசிய டிராவலர்ஸ் தான், போர்ச்சுகீஸ் டிராவலர்ஸ் தான். இவர்கள் என்ன சொல்றாங்க, டொமிங்கோ பயஸ் என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா, விஜயநகர பேரரசிலே கிருஷ்ணதேவராயர் அவர் காலத்துல வந்து இருக்காங்க, அவரை பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கிருஷ்ணதேவராயர் ஒரு முழு நிறைவான அரசர், வாஸ் அ பெர்ஃபெக்ட் கிங் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சரிங்களா. கேட்கலாம், முழு நிறைவான அரசர் இதெல்லாம் உங்களுக்கு புது புத்தகத்துல இருக்காது சரியா, பழைய ஏழாம் வகுப்பு புத்தகத்துல இருக்கும் சரியா. அப்ப இது வந்து பாத்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்ட் கிங்னு சொல்றாரு, முழு நிறைவான அரசர் கிருஷ்ணதேவராயர் சரிங்களா அப்படின்னு சொல்றாரு, பெர்ஃபெக்ட் அண்ட் ஃபியர் கிங் அப்படின்னு சொல்லியிருப்பார் சரியா, ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா இவர் எழுதுன புக்ஸ் புத்தகங்கள் அப்படின்றது அமுக்த மால்யதா, தெலுங்குல அமுக்த மால்யதா அப்படின்ற புத்தகம் என்னது இவர் வந்து வெளியிட்டிருக்கிறார் தெலுங்குல. அந்த அமுக்த மால்யதானா யாருடைய கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரி ஆஃப் கோடாதேவி, கோடாதேவி அப்படின்னு சொல்லுவாங்க, வேற யாரும் இல்ல நம்ம தமிழகத்துல ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்டாள் சரிங்களா, திரு ஆண்டாள் இருக்கிறாங்க இல்லைங்களா, ஆழ்வார் ஆண்டாள் இருக்கிறாங்க இல்லைங்களா, அவர்களை பற்றிய அவர்களுடைய கதை. அவரது தந்தை வந்து பெரியாழ்வார், அவர் தந்தை வந்து எஸ் பெரியாள் ஐ திங்க் பெரியாழ்வார், எனக்கு அதாவது என்ன சொல் மறந்து போல டக்கு நீங்க வரமாட்டேங்குது சரிங்களா, மறந்துலாம் போல படிச்சிருக்கிறேன், மறந்துலாம் போல வரல. அப்ப அவர் அந்த இருவருடைய அந்த பெரியாழ்வாருடைய கதை மற்றும் அவர் அதன் தொடர்ச்சியாக அவருடைய மகளான திரு ஆண்டாள் அவர்கள், ஆழ்வார் ஆண்டாள் அவர்களுடைய, அவர் ஆழ்வார் தானே, அவங்களும் ஆழ்வார் தான், ஆண்டாள் ஆழ்வார் சரிங்களா, அவர்களுடைய கதை அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு வந்து என்ன பண்ணி இருக்கிறார் அப்படின்னா அவர் எழுதிருக்கிறாரு. அதற்கு பேர் பாருங்க கோடாதேவி அப்படின்னு, ஜிஓடிஏ தேவி, கோடாதேவி அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. நாளைக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி கேட்கலாம், கீழே ஆப்ஷன்ல கோடாதேவின்னு கொடுத்துருவான், நமக்கு ஆண்டாள் தான் நமக்கு தெரியும், கோடாதேவின்னு தெரியாது, இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க ஆண்டாளுக்கு கர்நாடகத்துல பேர் வச்சிருக்காங்க, என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா
குடாதேவி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா ரைட் சூடி கொடுத்த சுடர் கடிதல சூடி கொடுத்த கொடுத்த அப்படின்றது கொடான்னு வச்சுக்கோங்க குடாதேவி கொடுத்த தேவி குடாதேவி அப்படின்னு வச்சுக்கோங்க சூடி கொடுத்த சுடர் கொடி யாரு ஆண்டாள் தான் யாருக்கு இவர் ராமர் பெருமாளுக்கு வந்து என்னது பெருமாளுக்கு வந்து தான் வந்து சூடி அவங்க என்னதான் அந்த மலரை வந்து என்ன பண்ணுவாங்க மாலையாக திரித்து மாலையாக செய்து அதை இவங்க அணிந்து கொண்டு அதுக்கப்புறம் தான் அவருக்கு போடுவாங்க ஏன்னா அவர் மீது இருந்த இருக்கக்கூடிய அந்த பற்று சரிங்களா தெய்வத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த பற்றின் காரணமாக என்ன பண்றாங்க இவர்கள் அணிந்து கொண்டு அந்த மாலையை கொண்டு போய் அதை போடுவாங்க அதுதான் ஒரு பிரச்சனை மாதிரிலாம் வரும் அது உங்களுக்கு தெரியும் நீங்க அந்த கதைலாம் சரி அதுக்குள்ள போனா சோ குடாதேவி சூடி கொடுத்த சுடர் கொடி அப்படின்றது குடாதேவினா ஆண்டாள் அதை பத்தி எழுதுனா தெலுங்குல எழுதியிருக்கிறாரு அமுக்தமல்யதனால கேட்பாங்க அமுக்தமல்யதா அப்படின்னு கொடுத்து தெலுங்குவா சான்ஸ்கிரிட்டா இல்லை மேட்ச் பண்ண சொல்லலாம் அப்படி கூட வரலாம் சரியா ஸோ எப்படி வேணாலும் கொஸ்டின் வரலாம் புரிஞ்சுக்கங்க அடுத்து சமஸ்கிருதத்தில் ரெண்டு எழுதிருக்கிறாருங்க ஜாம்பவதி கல்யாணம் அண்டு உஷா பரிணயம் அண்டு ஜாம்பவதி கல்யாணம் அப்படின்ற இரண்டு சமஸ்கிருத வடமொழி நூல்கள் வடமொழின்னு கூட சொல்லலாம் சமஸ்கிருதம்னு சொல்லலாம் வடமொழி நூல்களை எழுதிருக்கிறார் ஜாம்பவதி கல்யாணம் அண்டு உஷா பரிணயம் அவ்வளோதாங்க இதுக்கு அடுத்து என்னன்னா திருப்பி நம்ம கிருஷ்ணதேவராயரே கண்டினியூ பண்ணுவோம் சரிங்களா அவருடைய புக்ஸ் இப்போ பார்த்துருக்கோம் அப்புறம் கோயில் அப்புறம் அவர் என்னென்ன பண்ணார் ஆர்கிடெக்சர் என்ன இதெல்லாம் பார்த்துட்டு அதோட வந்து ஒரு மரபு முடியும் அதை நம்ம அடுத்து பார்ப்போம் துளுவ மரபை வந்து தோற்கடிப்பாங்க அதுக்கப்புறம் அதுலேருந்து மீண்டு வரதான் அறவீடு மரபு அது நம்ம பார்ப்போம் ஸோ துளுவ மரபை சேர்ந்தவர் தான் கிருஷ்ணதேவராயர் அது தெரிஞ்சுக்கங்க சரிங்களா டேக் எ ஸ்க்ரீன்ஷாட் பார்த்துங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் தேங்க்யூ இதோட நிற்கிது அடுத்த கிளாஸ்லேருந்து மீதி இருக்கிறத நம்ம பார்ப்போம் தேங்க்யூ